அனைவருக்கும் வணக்கம். மூத்த எழுத்தாளரும் என் இலக்கிய நண்பருமான சி ஆர் ரவீந்திரனுடன் இந்த அமர்வில் பங்கேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன். பொதுவாக மொழிபெயர்ப்பு என்றாலே அது இலக்கிய மொழியாக்கத்தையே குறிக்கும். இலக்கிய மொழியாக்கத்திற்கான வரையறை, தமிழ் இலக்கிய மொழியாக்கத்தின் வரலாற்று நிலைகள் ஆகியவற்றை ஒட்டி மொழியாக்கத்தின் அவசியத்தை அணுகுவதே பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். மனிதன் ஒரு மொழியை பேசவும் புரிந்து கொள்ளவும் தொடங்கும் போதே மொழிபெயர்க்கவும் ஆரம்பித்து விடுகிறான். நாம் ஒரு கருத்தை புரிந்து கொள்ளும்போது அது கருத்தாகவும் மொழியாகவும் நமது சிந்தனையில் சேமிக்கப்பட்டு விடுகிறது. மொழிபெயர்ப்பு என்பது மூல மொழியில் உள்ள சொற்தொடர்களை எவ்வித மாற்றமுமின்றி பொருள் மாறாமல் இலக்கு மொழிக்கு எடுத்துச் செல்வது. ஆனால் இலக்கிய மொழியாக்கம் என்பது மூலப்படைப்பின் ஆன்மாவை சிதைவின்றி இலக்கு மொழிக்கு சென்று சேர்ப்பதாகும். மொழி வளர்ச்சியின் உயிர்நாடியாக மொழிபெயர்ப்பு உள்ளது. அறிமுகமற்ற மொழிகளின் நாடுகளின் புத்தம் புதிய அறிவு தளங்களையும் அறிவு இயக்கங்களையும் சிந்தனை போக்குகளையும் எல்லைகளை தாண்டி வேறு மொழி பேசும் மனிதனுக்கு அறிமுகப்படுத்துபவை மொழியாக்கங்கள். படைப்பாளனுக்கும் வாசகனுக்கும் இணைப்பு பாலமாக மொழியாக்கம் திகழ்கிறது. மொழியாக்க படைப்பாளிகள் உலகை வளம் வருபவர்கள். புதிய புதிய பொலிவையும் திசைகளையும் தாய்மொழிக்கு வகுத்து தருபவர்கள். தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை மொழியாக்கத்திற்கு நீண்ட பாரம்பரியம் உண்டு என்பதை மறுக்க இயலாது. தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம் மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல் என்று கூறுகிறது. மொழியாக்கம் என்று தோன்றாதவாறும் மூல நூல் என தோன்றாதவாறும் மொழிபெயர்க்க வேண்டும் என்பது அதன் பொருள். மொழிபெயர்ப்பு என்ற சொல் முதல் முதலாக தொல்காப்பியரால் பயன்படுத்தப்பட்டது. தொல்காப்பியர் காலத்தில், அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மொழிபெயர்ப்பு என்று ஒன்று இருந்திருக்கக்கூடும். பின்னர் அதற்கான இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கலாம். கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தின் தழுவல் மொழிபெயர்ப்பு ஆகும். ஆகவே கம்பரை தமிழின் மூத்த மொழியாக்க படைப்பாளி எனலாம். தமிழ் இலக்கியத்தின் எல்லா நவீன முயற்சிகளுக்கும் பாரதியிடமிருந்து தொடங்குகிறது. சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற கூற்றுக்கு ஏற்ப தாகூரின் பஞ்ச வியாசங்களையும் ரவீந்திரர் கதைகளையும் தமிழில் மொழியாக்கம் செய்தார் பாரதி. மொழியாக்கம் தொடர்பான சவால்களை முதல் முதலாக முன்வைத்தவர் பாரதி. கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆங்கிலேயர்களின் வருகையால் உரைநடை இலக்கியங்கள் மொழியாக்கம் பெற தொடங்கின. ஆங்கிலக் கல்வி பரவலாக்கப்பட்ட போது மொழிபெயர்ப்பு தனித்துறையாக வளரத் தொடங்கியது. இந்த நவீன காலகட்டம் மொழிபெயர்ப்பை வளப்படுத்தியது. கிபி 1850 உருவாக்கப்பட்ட சென்னை பாடப்புத்தக சங்கம் என்கிற அமைப்பு தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் வெளியீட்டில் முதலில் ஈடுபட்ட அமைப்பாகும். இந்நிறுவனம் ஆங்கிலத்திலிருந்து சிறந்த இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து வழங்கியது. 1879 தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் வெளியானது. அதற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1882 தமிழின் முதல் மொழியாக்க நாவல் பால வியாபாரியின் கதை வெளியானது. எஸ் வெங்கடாச்சாரியார் என்பவரால் அப்புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. மரியா எட்ஜ்வர்த் எழுதிய த லிட்டில் மெர்ச்சன்ட் என்ற ஆங்கில நாவலின் மொழியாக்கம் அது. மறைமலையடிகள், வாசு செங்கல்வராயப்பிள்ளை, எம் ராமலிங்கம் முதலியார், டிஎஸ்டி சாமி, போனா அப்புசாமி, நடேச ஐயர், கா அப்பாதுரை, சரோஜினி பாக்கியமுத்து, தானா சேனாதிபதி, நாகமுத்தையா, புதுமை பித்தன் ஆகியோர் ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்தவர்களில் முக்கியமானவர்கள். 1940 இருந்து 1960 காலகட்டங்களில் சோவியத் ரஷ்யாவிலிருந்து பெருமளவில் இலக்கிய நூல்களும் பல்துறை சார்ந்த கல்வி நூல்களும் இங்கு வந்து இறங்கின. அப்புத்தகங்கள் எளிய மக்களிடையே புதிய பார்வையையும் புதிய உலகையும் திறந்து காட்டின. ராதுகா பதிப்பகம், முற்போக்கு பதிப்பகம் போன்றவை டால்ஸ்டாய், சகாவ், கார்கி உள்ளிட்டோரின் படைப்புகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தின. தமிழ் மொழியாக்கத்தில் வெளிவந்த நாவல்களில் 1/4 நூல் ரஷ்ய நாவலாக உள்ளது. தோமுசி ரகுநாதன், வை கோவிந்தன், வே சாமிநாத சர்மா, தானா குமாரசாமி
ஆர் சண்முக சுந்தரம் ஆகியோர் மொழியாக்கங்கள் மூலம் நவீன தமிழ் படைப்புகளில் பெரும் சலனத்தை உருவாக்கினார்கள். பொதுவாக இந்திய மொழிகளுக்குள்ளேயே மொழியாக்கத்தை மேற்கொள்ளும்போது பழமொழிகள், பண்பாட்டு கூறுகள், பழக்க வழக்கங்கள், மரபு தொடர்கள், வாக்கிய அமைப்புகள், இடம் சார்ந்த பொருள், படைப்பின் துணி, படைப்பு மொழியின் சிக்கல், அடர்த்தி ஆகியவற்றை உள்வாங்குவது எளிதாக இருக்கும். அங்கீகரிக்கப்பட்ட 22 இந்திய மொழிகளில் இலக்கிய படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற திராவிட மொழிகளிலிருந்து நேரடியாக மொழியாக்கங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. தற்போது அவற்றிலிருந்து பிற இந்திய மொழிகளுக்கு இந்தி அல்லது ஆங்கிலம் வழியாகவே இரண்டாவது மொழியாக்கங்கள் நடக்கின்றன. அசாம், போடோ, டோகிரி, குஜராத்தி, காஷ்மீரம், கொங்கினி, மைதிலி, மணிப்புரி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சாந்தலி, சிந்தி, உருது போன்ற மொழிகள் இரண்டாம் மொழியாக்கமான இந்தி அல்லது ஆங்கில மொழியாகவே தமிழுக்கு வருகின்றன. குறைந்தபட்சம் மேற்குறிப்பிட்ட இந்திய மொழிகளுக்குள்ளேயே இருந்தாவது நேரடி மொழியாக்கங்கள் வர வேண்டும். அப்போதுதான் அந்த மொழியாக்கங்கள் கூர்மையும் தீட்சண்யமும் கொண்டதாக விளங்கும். பாரதியில் தொடங்கி நவீன படைப்பாளிகள் எல்லோரும் மொழிபெயர்ப்புகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதுமைப்பித்தன் தனது சொந்த படைப்புகளின் அளவுக்கு மொழியாக்கத்தை நிகழ்த்தியிருக்கிறார். எழுத்து கசடதபரா, கனையாளி, தீபம் என தொடங்கி ழா, மீட்சி இன்று வந்து கொண்டிருக்கின்ற மணல் வீடு வரை நீளும் சிறுபத்திரிகைகள், அவற்றை சார்ந்து வெளியான மொழியாக்கங்கள் தமிழ் இலக்கியத்தில் பெரும் தாக்கங்களை உருவாக்கியிருக்கின்றன. ஒரு காலத்தில் மலையாள மொழியில் எல்லா உலக இலக்கியங்களையும் படிக்க முடியும் என்கின்ற நிலை இருந்தது. தற்போது தமிழிலும் அந்த வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. எழுத்தாளன் சுயம்புவாக எழுந்து வருபவன் அல்ல. தனது சொந்த மொழியின் முன்னோடிகளின் பாதிப்பு, மொழியாக்கங்கள் மூலம் வாசித்த வேற்றுமொழி படைப்புகளின் தாக்கம், இவற்றின் சரிவிகிதமான சேர்மானம் அவனது படைப்பை உன்னதமும் செறிவும் கொண்டதாக்குகிறது. லாகர்குவிஸ்ட் என்னும் எழுத்தாளரின் பாரபஸ் நாவலை காணாசும் மொழிபெயர்த்தார். அன்புவழி என்ற பெயரில் தமிழில் வெளியான அந்நாவலின் பாதிப்பை வண்ண நிலவனிடமும், ஆல்பர்ட் காமியுவின் அந்நியன் நாவலின் பாதிப்பை சுந்தர ராமசாமியின் ஜே சில குறிப்புகளிலும் காண முடியும். மொழிபெயர்ப்புகளால் தமிழில் நிகழ்ந்த மாற்றங்களாக இவற்றை கூறலாம். உலக இலக்கிய போக்குகள், உத்திகள், நவீனத்தை நோக்கிய நகர்வு, பரிசோதனை முயற்சிகள் போன்றவற்றுக்கு மொழியாக்க இலக்கியங்களின் வருகை காரணமாக உள்ளது. ஒரு மொழியில் மொழியாக்க இலக்கியங்களின் வரத்து குறையும் போது அம்மொழியின் இலக்கிய வளர்ச்சி ஸ்தம்பித்து தேங்கி விடுகிறது என்பது வரலாற்று உண்மை. தாய்மொழியான தமிழ் மொழியுடன் நின்றிருந்தார் திருக்குறள் உலக பொதுமறையாக ஆகியிருக்காது. உலகின் பல நூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட காரணத்தால் தான் திருக்குறள் உலகம் பொதுமறையாக திகழ்கிறது. உலகின் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்ற இலக்கை நோக்கி திருக்குறள் பயணித்து கொண்டிருப்பதற்கு மொழியாக்கமே காரணம். தற்போது அரசியல் அமைப்பில் இடம்பெறாத பழங்குடி மொழிகள் உள்ளிட்ட 66 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்க்கக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது மொழியாக்கத்தின் அவசியத்தை உணர்த்துகிறது. பைபிள் அரேபிய மொழியில் மட்டும் தேங்கி கிடக்காமல் சுமார் 2000 மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. உலகின் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதன் விளைவாகத்தான் கிறிஸ்தவம் உலகின் ஆதிக்க மதமாக மாறியது. இதே கருத்தை பிற அந்நிய மத பரவலுடனும் பொருத்தி பார்க்கலாம். உலகின் பல்வேறு மொழிகளில் காணப்படும் பல்வேறு மக்களின் கலை உணர்வு, பண்பாடு, வாழ்க்கை முறை, அரசியல், சிந்தனை போக்கு போன்றவை மொழியாக்க படைப்புகளின் மூலமாகவே உலக இலக்கியங்கள் புதிய வெளிச்சத்தையும் பார்வையையும் கண்டடைகின்றன. வேற்று மொழியில் காணும் சிறந்த படைப்புகளை தனது சொந்த மொழியில் வாசிப்பதற்கான வாய்ப்பையும், ஒருவரின் தாய்மொழியில் காணப்படும் சிறந்த படைப்புகளை வேற்று மொழியினர் வாசிப்பதற்கான சூழலையும் மொழியாக்கம் உருவாக்கி தருகிறது. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற கொலம்பிய எழுத்தாளர் மார்க்வெஸ் ஸ்பானிய மொழியில் ஒரு நூற்றாண்டின் தனிமை என்னும் நாவலை எழுதினார். கிரகோரி ரபசா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அந்த மொழியாக்க நாவலுக்கு 1982 நோபல் பரிசு கிடைத்தது. இந்த மொழியாக்கத்தை பற்றி குறிப்பிடும் மார்க்வெஸ் ஆங்கிலத்தில் புதிதாக படைக்கப்பட்ட நாவலை போன்றிருப்பதாக குறிப்பிடுகிறார். படைப்பிலக்கியத்திற்கு இணையானது மொழியாக்க இலக்கியம். மொழியாக்க படைப்பாளிகளை முதன்மை படைப்பாளிகளுக்கு இணையாக கருதும் போக்கு உலக அளவில் சமீப காலமாக
வலுப்பெற்று வருகிறது. கடந்த வருடம் 2022 புக்கர் பரிசு விருதை பெற்ற டூம் ஆஃப் சேண்ட் நாவலின் எழுத்தாளர் கீதாஞ்சலி ஸ்ரீ அந்த விருதை அந்நாவலின் மொழிபெயர்ப்பாளர் டெய்சி ராக்வெல்லுடன் பகிர்ந்து கொண்டார். மொழிபெயர்ப்பின் மூலம் விருது பெறும் நூல்களின் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் முறையான இலக்கிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்கின்ற புக்கர் விருது குழுவின் பரிந்துரை மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவத்திற்கான சான்று. ஆங்கில மொழியில் இலக்கிய செழுமைக்கும் வளத்திற்கும் காரணம் அம்மொழிக்கு வந்து சேர்ந்த மொழியாக்க படைப்புகள் தாம். மற்ற முன்னேறிய மொழிகளில் கூட இத்தனை விசாலமான மொழியாக்கங்கள் நிகழ்ந்தது கிடையாது. ஆகவேதான் உலக மொழி இலக்கியங்களில் ஆங்கிலம் செழித்தோங்கி சிறந்து விளங்குகிறது. எனவே மொழியாக்கம் என்கின்ற அறிவு இயக்கம் வழியாக நம் மொழி வளர வேண்டும், உலகெங்கும் பரவ வேண்டும், உலக மொழிகளுடன் உரையாட வேண்டும். அப்போது தமிழ் இலக்கியம் நோபல் பரிசு போன்ற உயரிய தகுதியை எட்டும். சீரிய முறையிலான மொழியாக்க முயற்சிகளே அதற்கான பாதைகள். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அமைப்பாளர்களுக்கும் என் நன்றிகள். ஒரு கதையை மூல மொழியிலிருந்து மொழிபெயர்க்கும் பொழுது இங்கே இப்போ நம்மளுடைய ஊருக்கு தகுந்த மாதிரி கேரக்டர்ஸோட நேமையும் இல்லை அந்த அந்த இடத்தை அந்த இடத்தையும் இங்கே இருக்கிற இடங்களாக மாற்றி எழுதுறாங்க, இது சரியா உங்களுடைய பார்வையில் இது பற்றி? அப்படி எழுதக்கூடாது, அது தழுவல், அந்த வேலை நம்ம செய்யறது இல்லை. அது வந்து மூலாசிரியர் என்ன சொல்லியிருக்காரோ எந்த இடத்த சொல்லியிருக்காங்க அதுதான் சொல்லணுமே ஒழிய நம்ம வந்து ஒரு புது இடத்த அங்கே உருவாக்கக்கூடாது. அது மொழிபெயர்ப்பே கிடையாது. மொழிபெயர்ப்புனாக்கா அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. மொழிபெயர்ப்பாளர் என்னான்னு கேட்டிங்கன்னா, அதாவது மொழிபெயர்ப்பு சிறப்பாக இருந்தால் அது அந்த அந்த சிறப்பு முழுக்க வந்து மூலாசிரியனுக்கு தான் போகும். மொழிபெயர்ப்பு மோசமாக இருந்தால் அந்த அந்த அவமானங்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பாளனுக்கு தான் சேரும். அதனால் மொழிபெயர்ப்புன்றது ஒரு தேங்க்ஸ்லெஸ் ஜாப்னு சொல்லுவாங்க. அதனால் அதை உருப்படியாக செய்யணுன்றது தான் முக்கியம்.